விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே வீடூர் அணை கரைப்பகுதியில் தரமற்ற நிலையில் தார் சாலை போடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அப்பளம் போல் தார் சாலை பெயர்ந்து வரும் காட்சி பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பு. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே அமைந்துள்ள வீடூர் அணையின் கரைப்பகுதியில் 43 கோடி ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணிகள் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகின்றன. சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திலான வீடூர் அணையின் கரைப்பகுதியில் உள்ள சிமெண்ட் சாலையை மாற்ற 43 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது இருக்கும் சிமெண்ட் சாலையிலேயே மேலோட்டமாக ஜல்லிகளை கொட்டி தார் சாலை அமைக்கப்பட்டு வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்று வரும் இந்த தார் சாலை அமைக்கும் பணிகள் மிகவும் தரமற்ற முறையில் இருப்பதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் தார் சாலையை அப்பளம் போல் கைகளிலேயே எடுத்து காட்டி தார் சாலை அமைக்கும் பணிகளை தடுத்து நிறுத்தினர். பொதுமக்களின் பலத்த எதிர்ப்பையும் மீறி தொடர்ந்து தார் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. சிமெண்ட் சாலை மேலேயே கனமில்லாமல் தரமற்ற முறையில் தார் சாலை அமைக்கப்பட்டு வருவதாகவும் 43 கோடி ரூபாயை சுருட்டும் நடவடிக்கைகளில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாகவும் பொதுமக்கள் குமுறுகின்றனர். மொத்தத்தில் தார் சாலை என்ற பெயரில் அரசு பணத்தை கொள்ளையடிக்கும் திட்டத்துடன் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் செயல்பட்டு வருவது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. எனவே விளம்பர அரசு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.